வாழைக்காய் கொல்லு இது ரெண்டும் வச்சு புதுசாக ஒரு ரெசிபி, வாழைக்காய் கொல்லு குருமா செய்யலாமா? குக்கரில் கொல்லு தண்ணி சேர்த்துட்டு 5-ல் இருந்து 6 விசில் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட கலர் நல்லா மாறின பிறகு இதில் தக்காளி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கிட்டு இதில் கட் பண்ண வாழைக்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ குருமாக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மிக்சியில் தேங்காய், முந்திரி, கசகசா, பட்டை, லவங்கம், பொட்டுக்கடலை தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிட்டு இந்த மசாலாவை கடாயில் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச கொள்ளு தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கவர் பண்ணி 8-ல் இருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபைனல் கொத்தமல்லியில சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்தியா டேஸ்டியா வாழைக்காய் குல்லு குருமா ரெடி. சப்பாத்தி பிரிஞ்சி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சுட்டு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க.